அந்த கவுண்டமணியை எப்படியாவது ரயிலில் நடிக்க வைக்கணும்னு எங்கள் டைரக்டர்கிட்ட நான் படாது பாடுபட்டேன். நானும் பாலகுரு சாரும் எங்கள் டைரக்டர், யோ அந்த ஆள் நடிப்பு என்னையா, எனக்கு என்னமோ மாறியா, நாடகம் நடிக்க மாட்டேன் என்னையா அது அப்படின்ட்டு அவர் வேண்டவே வேண்டாங்கிறாரு. அதனால் கவுண்டமணியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையா எனக்கு மைண்டுக்கு சரியாகவே வரலன்னா, எனக்கு பாலகுருனுக்கு ரொம்ப இது, அப்புறம் என்னென்னமோ பண்ணி கவுண்டமணி வந்து அவர் சொட்ட தலையாக வேறு இருக்கார் அப்படின்னு நாங்கள் ஒரு விக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றோம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் கவுண்டமணிக்கு டைலாக் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். நைட்டு 10 மணிக்கு சாருக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை, சரின்னு வந்துட்டார். அப்புறம் போட்டோடனே அவர் வந்தோடனே டைலாக் பேசும்போது உடனே நான் பாலகுருன் எல்லாம் சிரிக்கிறோம், அவர் ராஜகண்ணன் எல்லாம் சிரிக்கிறோம். எல்லோரும் முடிவு பண்ணியே பண்ணிட்டீங்க நீங்கள், முடிவு பண்ணியே கவுண்டமணியை கொண்டு வரணும், சரி போட்டு தொலைற முடியா அப்படின்னாரு.